பிரைஸ் தி லார்ட். எத்தனை ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதல். இந்த காலை நேரத்துல உங்களை இந்த வாட்ஸ்அப் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை செய்திருக்கிறார் எனக்கு. சங்கீதம் 119:68 வசனத்தின்படியாய் தேவனே நல்லவரும் நன்மை செய்கிறமா இருக்கிறார். அந்த வசனத்தின்படியே என் வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையை செய்திருக்கிறார். சங்கீதத்துல நாம் வாசிக்கும் போது 119 சங்கீதத்துல 176 வசனங்கள் உள்ளதான அந்த பகுதியில வாசிக்கும் போது உயிர்ப்பிக்கதான வார்த்தைகள் நம்மை நிச்சயமாகவே வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. இந்த நாட்கள்ல உயிர்ப்பிக்கிறதான வார்த்தைகள் கேட்கிறது குறைவா இருக்கிறத சில இடங்களை பார்க்கிறேன். எல்லா இடங்களும் இல்லை, சில இடங்களை பார்க்கிறேன். நகைச்சுவை இருக்கிறது, ஆனால் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் கத்திரி பர்ஷன் அவத்து மயந்தான். அந்த உயிர்மீச்சு உண்டாகும் போது உள்ளத்துல சந்தோஷம் உண்டாகும், உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும். ஆகவேதான் பௌல அப்போஸ்தலர் சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவாய் காத்துக் கொள்ள வேண்டும். இது உயிர்ப்பிக்கிறதாக இன்றைக்கு சிந்தையினாலே மன அழுத்தத்தினாலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாசிக்கும் போது இந்த மன அழுத்தங்கள் குறையும், தேவையில்லாத சிந்தனைகள் மறையும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிந்தை நம்மை நிரப்ப வேண்டும். சிந்தையை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையில வசனத்தின் சிந்தையில நம்முடைய சிந்தையை நிரப்ப வேண்டும். ஆகவே பாடல் மூலமாய் வசனத்தின் மூலமாய் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்போது நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வருகிறது. ஆகவே பாடல் பிரியாய் பக்தர் பாடுகிறார், துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும் எங்கள் சந்தோஷமே, துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும் எங்கள் சந்தோஷமே, ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே, ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே, ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. இயேசு ராஜனே துதி பாடுவதும் எங்கள் சந்தோஷமே, இயேசு ராஜனே போற்றி பாடுவதும் எங்கள் சந்தோஷமே. அவர் சுவிசேஷத்தை பறைசாற்றுவதும் எங்கள் சந்தோஷமே, அவர் சுவிசேஷத்தை பறைசாற்றுவதும் எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும் எங்கள் சந்தோஷமே, ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே, பரிசுத்தாவிக்குள் ஜபம் பண்ணுவதும் எங்கள் சந்தோஷமே, பரிசுத்தாவிக்குள் ஜபம் பண்ணுவதும் எங்கள் சந்தோஷமே, பரன் இயேசுவிலே களி கூறுவதும் எங்கள் சந்தோஷமே, பரன் இயேசுவிலே களி கூறுவதும் எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும்
ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. கடைசிய காலத்தோ நீ கெட்டிடுமே எங்கள் சந்தோஷமே. கடைசிய காலத்தோ நீ கெட்டிடுமே எங்கள் சந்தோஷமே. கன்னிமை பொழுதில் மறு ரூபமாவதும் எங்கள் சந்தோஷமே. கன்னிமை பொழுதில் மறு ரூபமாவதும் எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. பொய்சொல்லா கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பதே தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலை. ஆகவே பவுல் பிலிப்பியர்கள் சொல்லும் போது கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடையிலான காலத்தில் சந்தோஷத்திற்காக மனுஷன் நேரத்தை பணத்தை என்னெல்லாம் செலவழித்து பார்த்தால் உண்மையான சந்தோஷத்தை அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்கள், என் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுப்பேன். சொந்த ரட்சகராக அங்கீகரித்து அவரை வசனத்தின்படி ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறது பெரிய பாக்கியம். பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியத்தை கத்தனுக்கு தந்தமையினால உங்களுக்கும் இந்த வார்த்தையை நான் சொல்லி கொடுத்தேன். நான் பெற்ற சந்தோஷத்தை உங்களுக்கு கடைசி காலத்தில் வந்து இனி காலம் செல்லாது பல பாடுகள் மத்தியிலே கடந்து சென்று கொண்டு வசனத்தின் மூலமாக அர்த்தப்படுகிறார்கள், நிறுத்தப்படுகிறார்கள். வார்த்தை மூலமாக உச்சாரப்பட்டது என்றால் யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 27 வசனத்தை நமக்கு தெரிந்ததா இருக்கிறது. கத்திரிக்காவதாக சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்று சொன்னதான வார்த்தை. வார்த்தை நம்மை தைரியப்படுத்துகிறது, நம்மை திடப்படுத்துகிறது, நம்மை பலப்படுத்துகிறது. வார்த்தை மூலமாக நாம் ஒவ்வொரு நாள் கர்த்தருக்குள்ளே புதுபலை நடைபெறும் ஆண்டுக்குள்ளே நாம் மன மகிழ்ச்சியாக இருக்க பயன்படுத்த பாத்திரங்களாக